ஆண்டவர் உள்ள கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணனூர் இந்திய தேவசபையில் சர்வங்களை வாழ்த்துகிறேன். இந்த 12வது மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலை தேர் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பில் கர்த்தர்களாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதும் நன்மையான ஈவுகளை கர்த்தர் தந்து நம்மை நடத்துவாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 4:4 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹாலேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் தொடர்ந்து பார்க்கிறோம். எப்படிப்பட்டவரா? உலகத்தில் இருப்பவன், நம்மில் இருப்பவர் பெரியவர். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஆமென். இருக்கிற இடத்துல ஸ்தோத்திர சூழ்நிலை இருந்தால் நல்லா கையை வைத்து சொல்லுங்க, என்னில் இருக்கிற இயேசு பெரியவர், என்னில் இருக்கிற பிதா பெரியவர், என்னில் இருக்கிற ஆவியானவர் பெரியவர். ஹாலேலூயா. சோத்திர நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர்னா நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? சோத்திர நம்மள இருக்கிறவர் பெரியவர்னா ஏன் வேதனையோடு இருக்கிறீங்க? ஸ்தோத்திர கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதை. எப்போ பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி என்கிற பயம் நம்மளை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. கவலையே படாதீங்க. நம்மள இருக்கிற தேவன் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். அப்படி பார்க்கணும் நம்ம. சோதர எண்ணில் இருக்கிறவர் பெரியவர். யோவான் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டேப்பா. காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருப்பவரையிலும் நம்ம இருக்கிறவர் பெரியவர். அதனால தான் நமக்கு ஒரு ஜெயம் இருக்கிறது. புத்தாண்டை ஒரு ஜெயமான ஆண்டாய் மாறணும் இல்லையா? நம்ம இருக்கிறவரை மட்டும் பாருங்கள், என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கிறது, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கிறது, நான் எவ்வளோ ட்ரெஸ்ஸு வச்சுருக்கேன், சோதர எனக்கு சொந்த பந்தங்கள் எவ்வளோ இருக்கிறது, கூட்டணி எவ்வளோ இருக்குது, நட்புகள் இருக்குது. ஒன்றும் உதவாது, ஓடிடுவாங்க. பிரைசலார் எப்போ நம்மளை விட்டு ஓடுவாங்கன்னே சொல்ல முடியாது. பிரைசலார் பணம் நம்மளை விட்டு எப்போ போகணும்னு சொல்ல முடியாது. ஆமென். சோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோத்திரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது மலையாளத்தில் சக்கரம் உருண்டுகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்மகிட்ட இருக்க இன்றைக்கி அநேகர் காசை நம்பி தான் சோத்திரம் சோத்திரம் உலக மனிதன் சொன்னாங்க, காசு தான் கடவுள் அப்படின்ட்டு. சோத்திரம் காசு கடவுளாக கிடையாது, அது நாம் தேடும் போது வராதான். சோத்திரம் அது போகும்போது என்ன செய்யாது, சொல்லாமல் போயிட்டுருக்கோம். சில பேர் பணம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, வேலை இருக்கிறது, எல்லாம் எப்போ போகணே சொல்ல முடியாது. பிரைசலாட் நீங்கள் சொல்கிறாங்க, ஐடி ஃபீல்டு ரிவர்ஸில் வந்துடும் அப்படிங்கிறதானே ஒரு செய்தி உலகமெங்கு பரவிக்கொண்டே இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் ஒன்றை மறந்துடக்கூடாது, நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹாலேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை தந்த தேவன் பெரியவர். உலக சம்பவங்கள் எப்படி இருந்தாலும் சரி, எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறபடினாலே என்னை அவர் பெரியவனாக்குவார், என்னை அவர் உயர்த்துவார், என்னை அவர் மேன்மைப்படுத்துவார், நான் எல்லாவற்றையும் கடந்து செல்வேன் என்கிற வைராக்கியத்தை விட்டுறக்கூடாது. யோவான் பிள்ளைகளுக்கு அப்படித்தான் எழுதினார், நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க காரணம் என்ன, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். இந்த உலகத்துடைய கவலை, உலகத்தினுடைய சத்துருக்கள், உலகத்தினுடைய பலவிதமான போராட்டங்கள் நம்மை ஒன்று செய்துவிட முடியாது. காற்று அடிக்கலாம், மழை பெய்யலாம், கடல் கொந்தளிக்கலாம், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஹாலேலூயா. சோத்ர ஏசா தான் கேட்டாரு, சோத்ர ஏ அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள், இந்த காற்றையும் கடலையும் காற்றிலும் பெரியவராகிய நான் உங்களோடு இருக்கும்போது ஏன் பயப்பட்டீர்கள். ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, காற்றையும் கடலையும் அதட்டுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. நமக்கு விரோதமா எழுமிற அடிக்கிறதான காற்றையும் கடலையும் அதட்டுவதிலே அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க. நமக்குள் இருக்கிறவரை பாருங்க. தாவியுடைய வாழ்க்கையில கொஞ்சமா வாழ்க்கையில் ஐயோ போராட்டம், இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அன்றைக்கு அவனுக்கு சத்துருக்கள் ஏராளம். அவன் சொன்னான், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் பாருமாண்டவரே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். அப்படிலாம் அவன் சத்துருக்கள் பெருகியிருந்தாலும் அவன் தைரியமா சொன்ன சங்கீதம் 18 வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, சோத்ர தனக்குள் இருக்கிறவரை பார்த்து அவரை பார்த்தான், நான் சாதாரண மனுஷன் தான், நான் ஒரு சாதாரண மேய்ப்பன் தான், ஆனால் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறபடினாலே. 28 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 18:28 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன்,
என் தேவனாலே ஒரு மலையை தாண்டி ஒரு அலையிலே சொல்லும் அலையிலுயா தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன். தாவீது என்கிற விளக்கை அணைக்கும்படியாய் சத்துருவானவன் ஏராளமான சத்துருக்களை எழுப்பினார். சவுல் என்கிறதான சத்துரு அவனுடைய விளக்கை அணைக்கும்படியாய் எவ்வளவோ திட்டங்களை தீட்டினான். அவ எல்லாவற்றிலும் தாவீது புத்திமானாய் நடந்து கொண்டான். காரணம் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சோத்திர சத்துரு அகித்தோப்பின் மூலமாய் தாவீது என்கிற விளக்கை அணைக்க நினைத்தான், நடக்கல. அப்சலோம் மனித சோத்திர மகன் மூலமாய் தாவீது விளக்கை அணைக்க நினைத்தார், நடக்கல. உரியாவின் சங்கத்திலே விளைத்தள்ளி அவருடைய விளக்கை அணைக்கலாம் என்று இருந்தான். கர்த்தர் அவனை உயிர்ப்பித்தார். அதே தேவன் இந்த வருஷத்துடைய கடைசி பாகத்தில் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவர் நமக்குள் இருக்கிற தேவன். ஹாலேலூயா. தாவீதுடைய விளக்கை ஏற்றின தேவன் அவர் அல்லவா? சத்துரு அணைக்க நினைத்த போதெல்லாம் தாவீதை காப்பாற்றின தேவன் அவர் அல்லவா? உன்னுடைய குடும்ப விளக்குகள் அணிந்து போவதில்லை, உன் வாழ்க்கையில் விளக்குகள் அணிந்து போவதில்லை. சத்துரு எந்த விதத்தில் திட்டம் தீட்டினாலும் எப்படிப்பட்டதான போராட்டங்களை கொண்டு வந்தாலும் சவுளுடைய அதிகாரத்தை கொண்டு வந்தாலும் பயப்படாதீர்கள். அகித்தோப்பில் ஞானம் ஸ்தோத்திர தேவனுடைய பிள்ளைகள் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. காரணம் அகித்தோப்பிலுடைய ஆலோசனை அபத்தமாக்கின பைத்தியமாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக எத்தனையோ சதி திட்டங்கள் தீட்டப்படலாம், எல்லாவற்றையும் பைத்தியமாக்கி நம்முடைய குடும்ப விளக்கை வாழ்க்கை இருக்கிற விளக்கை ஏற்றி வெளிச்சத்தின் நன்மையை தந்து நிச்சயம் தேவன் நம்மை நடத்துவார். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். எங்களுக்குள் இருக்கிற உலகத்தில் இருப்பவன் நீ பெரியவர். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விளக்கை அணைப்பதற்காக பிசாசு எத்தனையோ கிரியைகளை செய்தாலும் நீர் பெரியவராயிருந்து விளக்கை ஏற்றி நீர் ஆசீர்வதிக்க போகிறபடி நாளை ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அன்னதின கல்வெட்டு சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.